friends, welcome to the channel Bindigirl Recipes. So, in this vlog, evening vlog I'm going to share an evening vlog. Actually, I'm going to put coffee in my favorite coffee. I'm going to put coffee in my favorite coffee. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் கண்ட்ரோல் பண்ண ஆன்சர் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி காஃபியே வாங்குறதில்ல, காஃபி பவுடரே வாங்குறதில்ல, அந்த மாதிரி பண்ண ஒரு 6-7 months ஆச்சு. அதுக்கப்புறமா சரி ஓகே ஃபைன், ரொம்ப இப்போ வந்து அந்த ஆசைலாம் இல்லை காஃபி அப்படின்னு சொல்லிட்டு, பட் ரொம்ப நாள் ஆச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி போட்டேன். பட் இப்போ வந்து மனசுல நினைச்சுக்கிறது காஃபி வந்து ஓரளவு ஓகேவா தான் இருக்கும், ரொம்பலாம் நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு நினச்சிட்டே குடிக்கிறனால அந்த அளவுக்கு வந்து ரொம்ப விருப்பத்தோடலாம் குடிக்கிறது இல்லை. ஸோ ஈவினிங் வந்து காஃபியோட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ சட்னிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அண்ட் ரெண்டு பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி வந்து கொஞ்சம் பழுத்ததாக பார்த்துக்குங்க, அப்போ டேஸ்ட் வந்து சட்னி கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லைனா கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. பெங்களூர் தக்காளி போடாமல் இந்த நாட்டு தக்காளி போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம அரைக்க தான் போகிறோம், வதக்கி அரைக்க போகிறோம், அதனால நீளமாகவே வந்து கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வெங்காயமும் நம்ம கட் பண்ணிக்கிறலாம். இது வந்து நம்ம அரைக்க போகிறனால நான் சும்மா ரேண்டமாக கட் பண்ணிக்கிறேன், ரொம்ப சின்ன சின்னதாக இல்லாமல் நீளமாகவே கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், பட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோட பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு தோசை சாப்பிடுவோம் இந்த சட்னி வச்சோம் அப்படின்னா, அவ்வளோ நல்லாயிருக்கும் இது. ஸோ அதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். டைரெக்டாக வந்து வெங்காயம் தக்காளி சேர்த்து போட்டுற வேண்டாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா மீடியமாக வதங்கினா போதும், பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்தளவு வதங்கினதுக்கு அப்புறமே நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கறலாம். தக்காளி வந்து நல்லா மசியணும், அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசனை நமக்கு ஃபுல்லாகவே போகும். இல்லை அப்படின்னா ரொம்ப அந்த சட்னியை வந்து கொலாப்ஸ் ஆயிரும். அதனால தக்காளி வந்து நல்லா வதக்கிக்கலாம், கூட கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கறலாம். பொடியோ எந்த பொடியோ எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை, 3 காஞ்ச மிளகாய் மட்டும்தான். இதையும் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு வந்து தக்காளி நல்லா வதங்கணும், அதுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கறலாம். உப்பு சேர்த்தோம் அப்படின்னா தக்காளி வந்து சீக்கிரமாக மசிஞ்சிரும், ரொம்ப நேரம் ஆகாது, குயிக்காக வந்து மசிஞ்சிரும் உப்பு சேர்த்ததுக்கப்புறமே. ஸோ அந்த சட்னிக்குரிய உப்பு வந்து நம்ம இப்போவே சேர்த்துக்கறலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இது வந்து சிம்பிளான ஒரு தக்காளி சட்னி அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். தக்காளி சட்னி இல்லை வெங்காய சட்னி அந்த மாதிரி சொல்லிடலாம். எது வந்து நம்ம அதிகமாக போடுறோமோ அந்த சட்னின்னு சொல்லிடலாம். ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 கைப்பிடி அளவு இல்லைனா 1/2 கப் அளவு உளுந்து வந்து சேர்த்துக்கிறலாம். ஸோ இது வந்து டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி மாத்திரும், சட்னியை வந்து கொஞ்சம் வழுக்கு வழுக்குன்னு இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்தியும் கூட. உளுந்த மருப்பு வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி, லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி, முதுகெலும்பு வந்து நல்லா பலப்படுத்தும். அதனால அதையும் நல்லா வதக்கிக்கலாம். சீக்கிரமாக வந்து உளுந்து வந்து கொஞ்சம் பொன்னிறம் ஆகிடும். பொன்னிறமானதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை வந்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்தில் நல்லா ஆறிடும். அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும், 1/4 கிளாஸ் போல் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், அரைச்சி எடுத்தாச்சு. உங்களுக்கு இந்த சட்னியில் வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சேர்த்துக்கோங்க, நான் வந்து சேர்க்க மாட்டேன், இப்படி தான் வந்து நான் பண்ணுவேன், அதே மாதிரி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை வந்து தாளிக்க போகிறோம், ரொம்ப இம்பார்ட்டண்ட், அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் சட்னிக்கு.
ஸோ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை போட்டுட்டு இங்கே சட்னி ஊற்றிட போகிறோம். அவ்வளவே தான். ஆல்ரெடி வதக்கினால அந்த ரொம்ப பச்சை வாசனைலாம் இருக்காது, பட் அந்த நம்ம பேன்லேயே ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தாளிப்பு வாசமும் வந்து அந்த சட்னியில் இறங்கிட்டு டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். டைரெக்டாக வந்து நம்ம தாளித்து கொட்டுறதோட நம்ம அதிலே பேனில் ஊற்றுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுறது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்ல வரேன். 2 விதமாகவும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம பேனில் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுறது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது. இந்த சட்னி வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு 15 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ஆற வைக்கிற மாதிரி இருக்கும், பட் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கு வேறு லெவலில் இருக்கும், தோசைக்கு நல்லாயிருக்கும், இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ சட்னி வந்து பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் கடைக்கு கிளம்பியாச்சு. 1 to 10 grams தான் போயிட்டுருக்கோம். அஜ்மல்ல இருக்கக்கூடியதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ்வேர், செராமிக் ஐட்டம் எல்லாமே ரொம்ப 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 நல்லாயிருக்கும். பெரிய பெரிய மால்ஸில் இருக்கிறத விட இங்கே இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஃபேவரட்டான கடைன்னு கூட சொல்லுவேன். அஜ்மன்லேயே வந்து 2 1 to 10 grams இருக்குது. அதில் வந்து மிடில் ஈஸ்ட் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டானது. நான் எல்லா பொருளும் அங்கே தான் வாங்குவேன். எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். எப்படி சொல்ல, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ நமக்கு செலக்ட் பண்ணி வாங்கலாம். ஒவ்வொரு ஷேப்ஸ்லேயும் பிளேட்ஸ் இருக்கும், ஒவ்வொரு ஷேப்லேயும் பவுல்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நிறைய டிஃப்ரெண்ட் பொருள்கள்லாம் இருக்கும், பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அப்பப்போ வந்து நாங்கள் கிளம்பி வந்துடுவோம் இங்கே, அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி. இந்த இதில் பார்த்தாலே ஹாப்பி ஆயிரும். எல்லாமே நமக்கு தேவைப்படாது, இவ்வளோ இதுவும் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். பட் இதெல்லாம் வந்து க்யூட்டாக இருக்கும், இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கடைக்கு வந்தாலே ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன் நான். நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி மாற்றிட்டே இருப்பாங்க, இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு ஆட்டி வரும்போதும் புதுசு புதுசாக திங்ஸ் வச்சுருப்பாங்க, அதை பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த கடையில் மெயினாக எது நல்லாயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இந்த மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்குன்னு கடாய் அதெல்லாம் நல்லாயிருக்காது. இந்த மாதிரி பிளேட்ஸு, ஆயில் டிஸ்பென்சரு, அப்புறம் வாட்டர் பாட்டில்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் நல்லாயிருக்கும். பவுல்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாய்ஸ் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒவ்வொரு வாரமே மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் அடிக்கடி வருவேன். டாய்ஸ் வந்து ரொம்ப புதுசு புதுசாக இருக்கும். ஸோ பாப்பாவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய், இந்த டீ டிஸ்பென்சர் பாருங்கள், எலிஃபென்ட் ஷேப்பில் எவ்வளோ யூனிக் பீஸ்ன்ட்டு, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்காக இது காமிக்கிறேன். இது நான் வாங்கலை ஆக்சுவலி. இது வந்து கண்டிப்பாக எனக்கு தேவைப்படாது, வீட்டில் தான் உடஞ்சி போயிடும். இப்படிலாம் நான் டீ ஊற்றிட்டுருக்க முடியாது. உங்களுக்காக நான் காமிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்க, ரொம்ப அழகாக இருக்குது. நான் வந்து கொஞ்சம் பிளேட்ஸு அப்புறம் கேக் டென் அதெல்லாம் வாங்குறதுக்காக தான் போயிருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு நாங்கள் வந்தாச்சு. பாப்பாவுக்கு வந்து 2 கேம் வாங்கியிருந்தோம். ஒன்று வந்து இதுதான், ரிங் போடுறது. ஸோ இது வந்து அவளுக்கு போட வரல, ரொம்ப தூரமாக இருந்தது. வந்த உடனே விளையாட ஆரம்பிச்சிட்டா அப்படியேமோ. ஸோ இப்படி ஒவ்வொரு ரிங்கும் போடுறது, அவளே மாட்டிட்டு அவளே குதிச்சுட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாள். அது ஒன்றும். அதுக்கப்புறம் வந்து மியூசிக் பண்ணுறது ஒன்று. அது ஆக்சுவலி நான் வீடியோவில் காமிக்கலன்னு நினைக்கிறேன், அது அவள் எடுக்கலை, இதே விளாண்டுட்டு இருந்தா. அதனால ஒவ்வொரு இதையும் தட்டும் போது ஒவ்வொரு சவுண்ட் வரும் அந்த மாதிரி. அதுவும் நல்லா இருந்தது. எல்லாமே கொஞ்சம் விளையாடுற மாதிரி தான் வாங்கிட்டு வருது. பொம்மை அந்த மாதிரிலாம் பாப்பாக்கு பிடிக்காது. கொஞ்சம் ப்ளே பண்ணுற மாதிரி தான் அவன் வந்து வாங்கணும்னு ஆசைப்படுவா. அதனால ரெண்டுமே வந்து ஒன்று மியூசிக் வரும், நம்மளே தட்டினா மியூசிக் வரும் ட்ரம்ஸ் மாதிரி. அதுக்கப்புறம் இது வந்து ரிங் போடுறது. எப்பவுமே பாப்பா இப்படி தான், அவளுக்கு பொம்மை அது வாங்கிட்டோம் அப்படின்னா கார்லேயே ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிடுவா. ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவா. வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவா விளையாடுறதுக்கு. வேற எதுவுமே வேண்டாம், சாப்பாடு கூட வேணாம் அப்படிலாம் சொல்லுவா. கொஞ்ச நேரம் கூட விளாண்டோம் அப்படின்னா அவளுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆயிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதோட இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். என்ன அன்னைக்கு ஃபுல்லா வந்து அதை பக்கத்துலயே வச்சிருப்பா. ரொம்ப சந்தோஷம். இந்த கையில வச்சிருக்காங்க இல்லையா, இந்த இதுதான். ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு சவுண்ட் வரும். அது ஒன்றும் வாங்கிருந்தோம். இந்த வ்ளாக் வந்து இதோட முடியுது கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்ததுக்கு. டேக் கேர் அண்ட் பாய்.